அடுத்தால நம்ம பார்க்க வேண்டியது மொச்சக்கொட்டையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மொச்சக்கொட்டையுடைய நன்மை தீமை என்னது, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் இப்போ வச்சுருக்கோம். இன்னும் நாட்டு மருந்துகள்லாம் உள்ளே கொண்டு வரல, மூலிகை மருந்துகள்லாம் இன்னும் உள்ளே எடுத்து வரல. இப்போ முதல்ல நம்மளை வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். ஏன்னா நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நாகரிகங்கிற பேரில் நம்மளை கெடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு கண்டது கழிவு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி நம்ம உடம்பை வந்து சல்லடை சல்லடியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயற்கையான உணவு நம்ம சாப்பிடாம நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயமா ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம ஜென்ரேஷனே இப்படி இருக்கும்போது இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால வந்து இயற்கையான உணவுகளை நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். அதனுடைய நன்மை தீமைகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும், எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடணும். இதை வந்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும் நம்ம இதை சொல்லலை, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இதை வந்து பயன்படுத்தணும். இதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுவாங்க, அது அடுத்தடுத்தாக நடக்கும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இப்போ மொச்சக்கொட்டையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மொச்சக்கொட்டை இந்த இதுதான் மொச்சக்கொட்டை. இதில் வந்து ரெண்டு மூணு ரகங்கள் இருக்குது, ஏன்னா அதை பற்றி டாக்டர் சொல்லுவாங்க. கவனிங்க, மொச்சைக்காய் லேப்லா வல்காரிஸ். குணம்: மொச்சைக்காயானது திரிதோஷங்கள், துணிக்கத்தக்க வாதம், சினமலம் இவற்றை விருத்தி செய்யும், மிகுசூட்டை தணிக்கும், பாடி ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. இதோடைய கெட்ட குணம் என்ன சொல்றாங்க பாருங்க, திருப்பி படிங்க டாக்டர். மொச்சைக்காயானது திரிதோஷங்கள், துணிக்கத்தக்க வாதம், சினமலம் இவற்றை விருத்தி செய்யும், மிகுசூட்டை தணிக்கும். இது வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனையை கம்ப்ளீட்டா உண்டு பண்ணும். அப்போ நம்ம இதை வந்து நம்ம சமையல் கறிக்கு எடுக்கும்போது அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காயம் நிறைய சேர்த்துக்கிடும். காயம் எந்த அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கிடுதோமோ அந்த அளவுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த கேஸ் ஃபுல்லாக வெளியேற்றிடும். அதே மாதிரி வெள்ளைப்பூடு கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த இது மொச்சக்கொட்டை நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் குழம்புல, கத்திரிக்காயில் கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வெள்ளைப்பூடு இஞ்சியும் சேர்த்துக்கிடலாம், அதே மாதிரி வந்து காயம் இது அதிகமாக சேர்த்துக்கிடணும். ஏன்னா இது கேஸ்ட்ரிக் பிரச்சனையை உண்டு போகணும். த்ரீ தோஷம்னா வாத பித்த சிலேத்மம், இந்த மூணு தோஷங்களை விருத்தி செஞ்சிருது. அப்போ அது வந்து கேஸ்ட்ரிக் வந்து உண்டு பண்ணி தான் அதை பண்ணுது. அப்போ இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையை வெளியேற்றணும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாடி ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது, அதுதான் அதில் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. சொல்லுங்க டாக்டர். உபயோகிக்கும் முறை: இதன் பச்சை அல்லது உலர்ந்த கொட்டையை சுண்டலாகவும் அன்னத்துடன் கூட்டியும் உண்ணும் பதார்த்த வகைகளாகவும் பக்குவப்படுத்துவதுண்டு. இது தேகத்தை தலைக்க செய்யும், ஆனால் சிறிது வாயுவை உண்டாக்கும். தேகத்தை தலைக்க செய்யும், அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய மருந்துன்னு பார்த்துக்குங்க. அதாவது நம்ம வந்து கண்டகளில் தவறுகளை செஞ்சிருந்தோம், அதை லகுரி வஸ்துக்களை அடிமையாகிருந்தோம், மதுவுக்கெல்லாம் அதிக அடிமையாகி உடம்புலாம் வந்து எப்படின்னா கரையாக நரைச்ச கட்டை மாதிரியே நம்ம உடம்பு மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஓட்ட உடச்சலாம் அடைக்கணும் அப்படின்னா, நமக்கு இயற்கையாக நம்ம நாட்டில் வளரக்கூடிய தானியங்களை வந்து அதிகமாக நம்ம வந்து உணவு உண்ணணும், பதார்த்தங்களை எடுத்துக்கணும். அந்த அதனால் இது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பை வந்து போஷிக்க செய்யுது, உடம்பை வந்து தலைத்துவங்க செய்யுது, நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்துருது. அப்போ இதில் வந்து ஹெவி ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த மொச்சக்கொட்டையை நீங்கள் எடுக்கும்போது இதோடைய பக்க விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயு உண்டு பண்ணும். இந்த வாயுவை மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, வாயு நிவர்த்தி பண்ணுறது காயம் இஞ்சி பூடு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அந்த கேஸும் இருக்காது.